வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னா, ஃபைனலி 2021 ஐபிஎல்லோட ஸ்லாட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிசிசிஐ. ஆமாம், ஏப்ரல் 9லேருந்து மே 30 வரைக்கும் வந்து ஐபிஎல் வந்து 14th எடிஷன் வந்து நடக்க போகுது. ஆனால் என்ன தான் வந்து நம்ம ஹோமில் வந்து இந்தியாவில் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் நியூஸ் இருக்குது. ஸோ அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நியூட்ரல் கிரவுண்டாக தான் இருக்க போகுது, யாருக்குமே ஹோம் கிரவுண்டுன்ற அட்வான்டேஜ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆக்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லா டீமும் அவங்கவுங்க டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ தெரியாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதே பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் வந்து இதை தான் சொல்ல போகிறேன், ஏன் வந்து எல்லா டீம்ஸ்க்கும் ஹோம் கிரவுண்ட் இல்லாமல் நியூட்ரல் கிரவுண்டாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ரீசன் தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச் எம்ஐசிசி ஆர்சிபி நடக்க போகுது. எப்போவுமே இந்த டாப் த்ரீ டீம்ஸ் சிஎஸ்கே ஆர்சிபி எம்ஐ இந்த ஃபேன்ஸ் அதிகமாக இருக்க டீம்ஸ்க்கு தான் வந்து ஃபஸ்ட் மேட்ச் நடக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வாட்டி டிஃபெண்டிங் சாம்பியன் விசிட்ஸ் ஆர்சிபி வந்து ஃபஸ்ட் மேட்ச் இருக்க போகுது, அது நம்ம சென்னையில் நடக்க போகுது. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் கேம் பிளான் எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி சிஎஸ்கே வந்து இந்த ஐபிஎல் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா 14th எடிஷன் ஐபிஎல், யூஏல் நடத்தலாமா இந்தியா நடத்தலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிசிசிஐ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அந்த கேசஸ் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்தவுடனே இந்தியா விசிட்ஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச்னால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்ச உடனே சரி நம்ம இந்தியாவிலே வந்து வச்சிடலாம் ஐபிஎல் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால தான் வந்து 6 வினியை தான் செலக்ட் பண்ணிட்டாங்க, அகமதாபாத், டெல்லி, கொல்கட்டா, மும்பை, பெங்களூர் அண்ட் சென்னை. ஸோ இந்த 6 வெண்ணில் தான் வந்து எல்லா ஐபிஎல் மேட்சும், ஆக்சுவலாக 8 டீம் இருக்குது, 8 வெண்ணியும் வந்து இருக்கும் எல்லா ஐபிஎலும். இந்த வாட்டி வந்து 6 வெண்ணியூ தான். ஸோ ஏன் வந்து 6 வெண்ணியும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஏன் வந்து யாருக்குமே ஹோம் கிரவுண்ட் இல்லை, அதாவது என்ன விஷயம்னா சென்னைன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஒரு மேட்ச் கூட சென்னையில் ஆறாது சென்னை டீமு. அதே மாதிரி மும்பை வந்து மும்பையில் ஒரு மேட்ச் கூட மும்பையில் ஆடாது, பெங்களூர் ஒரு மேட்ச் கூட பெங்களூரில் ஆடாது. ஸோ அதுதான் வந்து ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இல்லாமல் ஆடுற ஒரே ஐபிஎல் ஹிஸ்ட்ரி வந்து இதுதான் இருக்கும். இந்த சீசன் ஐபிஎல் தான் எல்லாருக்குமே நியூட்ரல் கிரவுண்ட் தான் இருக்கும். அதுவும் எப்படி இருக்குன்னா இப்போ சென்னைன்னு எடுத்துகிட்டிங்கன்னா சென்னை வந்து முக்கால்வாசி மேட்ச் வந்து மும்பையில் ஆடுறாங்க, அதேமாதிரி மும்பை வந்து முக்கால்வாசி மேட்ச் வந்து சென்னையில் ஆடுறாங்க, அதே டெல்லி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மேட்ச் கொல்கத்தாவில் ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஹோம் கிரவுண்ட் வந்து வெவ்வேறாக வந்து மாறி இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோவிட் தான் ரீசனு. ஏன்னா ஒவ்வொரு சீசன் ஐபிஎல்லும் 8 ஹோம் கிரவுண்ட் இருக்கும், 8 ஹோம் கிரவுண்டுக்கும் ஒவ்வொரு டீமும் வந்து 8 வாட்டி வந்து இடத்த வந்து மாற்றிட்டே இருப்பாங்க, கிரவுண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ஒவ்வொரு டீமும் 3 வாட்டி தான் ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது அந்த கோவிட் கேசஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கோவிட் பரவாமல் இருக்கிறதுக்கு ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிசிசிஐ வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க. 6 வென்யூ செலக்ட் பண்ணிட்டு அந்த 6 வென்யூவில் மொத்த மேட்சும் நடத்த முடிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லை கிட்டத்தட்ட 3 வெண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம், அதுக்கப்புறம் தான் வந்து 3 வெண்ணியும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது சொல்லிட்டு தான் 6 வந்து அப்புறம் சேஞ்ச் பண்ணி ஸோ 6 வந்து மாற்றி கேம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எந்த டீமுக்குமே ஹோம் கிரவுண்ட் இல்லாததுனால ஃபேன்ஸ் வந்து அந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பண்ண முடியாது, சென்னைக்கு வந்து சென்னைக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, சென்னைக்கு வேலை மும்பை ஆடிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி மும்பை ஃபேன்ஸ் வந்து சென்னை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. மோரோவர் ஐபிஎலுக்கு இந்த ஐபிஎலுக்கு ஃபேன்ஸ் அலோவ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணல, அதை பற்றி அப்படி பண்ணாலும் 50% தான் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த இப்போ வந்து கொஞ்சம் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபேன்ஸ் வந்து அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்களாம் அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஸோ இதுதான் நியூட்ரல் கிரவுண்ட் இருக்கான மெயின் ரீசன், இந்த கோவிட் ரீசன் தான், வேறு எதுவும் காரணமும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம ஃபஸ்ட் மேட்ச் வருவோம். ஃபஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா எம்ஐவிசிஸ் ஆர்சிபி, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 3 ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே தான் வந்து ஃபஸ்ட் மேட்ச் இருக்கும், ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ, டிஃபெண்டிங் சாம்பியன் விசிட்ஸ் இந்த 3 டீம். ஸோ இந்த மாட்டியும் டிஃபெண்டிங் சாம்பியன் விசிட் ஆர்சிபி, எம்ஐ விசிட்ஸ் ஆர்சிபி வந்திருக்கு. இந்த 3 டீம் பற்றி சொன்னோன்னா இந்த ஆக்ஷனில் எல்லா டீமுமே அவங்க டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி பார்த்திங்கன்னா மெக்லின் மேக்ஸ்வெல்லையும் ஜேமி ஷனையும் வந்து அதிகமான பெட் பண்ணி அமௌண்ட்டில் எடுத்திருக்காங்க, ஒரு பவுலர் ஒரு ஆல்ரவுண்டராக எப்படி எவ்வளோ தான் எடுத்தாலுமே. ஸோ அந்த டீம் ஒரு ஃபுல்ஃபில்லாக வந்து எந்த ஐபிஎல்லுமே இருந்தது கிடையாது.
அதாவது ஒரு ஃபுல் குவார்டினேஷன் டீமாக போன வாட்டி எடுக்கும் எம்ஐ இருந்ததோ அது மாதிரி கிடையாது இந்த ஐபிஎல்லுமே. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த ரெண்டு பேர் ஜாயின் பண்ணதால் ஒரு ஃபுல் ஃபீல்மெண்ட் இருக்கும்னு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த டீம் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்பி இல்லாமல் ஒரு டீம் குவார்டினேஷனாக வந்து இந்த ஐபிஎல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் வந்து கப் அடிக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது ஆர்சிபி. அட் த சேம் டைம் அப்படியே நம்ம எம்ஐ பக்கம் வந்தோன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டீம் ஒருத்தர் நம்பி இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் நம்பி, ஒருத்தர் ரெண்டு பேர் நம்பி சொதப்பினாலும் மற்ற டீம் குவார்டினேட் பண்ணி மேட்ச் வின் பண்ண பார்ப்பாங்க. ஸோ போன ஐபிஎல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா மேட்சுமே ஈஸியாக வந்து வின் பண்ணாங்க, ஃபைனல்ஸும் ஈஸியாக வின் பண்ணி கப் அடித்தாங்க ஃபிஃப்த் டைமாக. ஸோ அந்த டீம் ஒர்க் வந்து ஆர்சிபி பக்கம் இந்த வாட்டி கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி கப் வந்து வரும். அந்த ஆர்சிபிக்கு வந்து பல நாட்களை வந்து கண்டிப்பாக நினைவாகும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. ஸோ இப்போ எம்ஐ வந்து நான் குறை சொல்லணும்னா எதுவுமே கிடையாது, எம்ஐக்கு எல்லாமே வந்து பக்காவாக வச்சுருக்காங்க. ஆர்சிபிக்கு இந்த டீம் குவார்டினேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கப் அடிப்பாங்க இந்த வருஷம். ஸோ எம்ஐ அவங்களோட ஸ்பின்னில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓப்பனிங்கு, மிடில் ஆர்டர்ஸு, ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்படியே நம்ம சிஎஸ்கேக்கு வருவோம். சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துருக்காங்க, ரெண்டு ஆல்ரவுண்டர் எடுத்துருக்காங்க, மற்றெல்லாருமே வந்து பேக்கப் பேர் மாதிரி சின்ன சின்ன பேர்ஸ் தான் எடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஆல்ரவுண்டரில் ஒன்று மோயின் அலி ஓகே, பட் கிருஷ்ணப்பா கௌதம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து போன ஐபிஎல்ல தரலை. ஸோ நம்பி எடுத்திருக்காங்க அவர் வந்து இந்த ஐபிஎல்ல இவர் இந்த டீமுக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அந்த எடுத்த பெட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா. ஸோ அப்படி வந்து அந்த டீம் குவார்டினேஷன் சிஎஸ்கேக்கும் தேவைப்படுது. போன ஐபிஎல் டீம் குவார்டினேஷன் இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் நம்பி தான் இருந்தது, அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து யாருமே அடிக்கிறது இல்லை. ஸோ அந்த டீம் குவார்டினேஷன் கண்டிப்பாக இந்த சிஎஸ்கேக்கும் தேவைப்படுது ஆர்சிபி மாதிரி. அப்படி இவங்களும் டீம் குவார்டினேட் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ஐபிஎல்லில் ஃபோர்த் டைமாக சிஎஸ்கே வின் பண்ண அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டி எல்லாருக்குமே ஃபோர்த் டைம் சிஎஸ்கே வின் பண்ணுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி டோனியும் கடைசி ஐபிஎல்லாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் அவர் ஐபிஎல் வந்து ஆடமாட்டார், எந்த கிரிக்கெட் டீம்லேயும் ஆடமாட்டார், டொமஸ்டிக்லையும் சரி இன்டர்நேஷ்னலையும் சரி. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி டோனியை வந்து ஒரு கப் வின் பண்ணி ஒரு இன்னாகிரேஷனோட அனுப்பணும்னு வந்து டீம்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க சிஎஸ்கே டீம்மு. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி வின் பண்ணுவாங்க சிஎஸ்கேன்னு வந்து மேட்ச் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அது. ஸோ மேட்ச் மொத்தமே ஆறு ரவுண்ட் தான் சொன்னேன், அதில் வந்து புதுசாக அகமதாபாத் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஆறாவது ரவுண்டாக. ஸோ அதில் தான் வந்து குவாலிஃபயர் ஒன், குவாலிஃபயர் டூ, எலிமினேட்டர் அண்ட் ஃபைனல் எல்லாமே வந்து அதில் தான் நடக்கும்போது. அதை தவிர்த்து டீம் லீக் மேட்சும் வந்து ஒரு சில மேட்ச் வந்து அகமதாபாத்தில் வந்து நடக்குது. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு ஸ்டேடியம் வந்து அகமதாபாத்தில் கட்டியிருக்காங்க, டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஃபுல் க்ரௌடு கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் ஐபிஎல் ஃபீயே. ஸோ பட் அது மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன், 50% தான் பண்ணுவாங்க. மேபி கோவிட்னால் குறைஞ்சிருச்சுன்னா ஃபைனல்ஸ் அப்போ ஃபுல் டீமோட வந்து ஃபுல் ஃபேன்ஸோட வந்து அந்த ஸ்டேடியமே ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ண ஐடியாவெல்லாம் வச்சுருப்பாங்க பிசிசி. பட் அது நடக்குமா வந்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 2 months தான் இருக்குது யார் வந்து கப் வின் பண்ண போகிறான், 1 month தான் இருக்குது யார் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வாட்டி எந்த டீம் வந்து கப் அடிக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்துங்க. அடுத்த ஒரு மீட் பண்ணுறேன், பை பாய்.